போராளி படம் என்னோட டெபியூ ஃபிலிம் தமிழில். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதோட அவுட்கம், இதோட இந்த டீமோட ஹார்ட் ஒர்க், இவ்வளோ நல்ல ஒரு டீம் ஸ்பிரிட்டோடு நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணது வந்து இவ்வளோ நல்லா அக்செப்ட் பண்ணியிருக்காங்க ஆடியன்ஸ். ஐ ஃபீல் ரியலி ரியலி ஹாப்பி அண்ட் ஐ தேங்க் எவ்ரிபடி ஃபார் யூனோ அக்செப்டிங் திஸ் ஹார்ட் ஒர்க் அண்ட் திஸ் ஃப்ரூட். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த மூவியில் நான் வந்து தமிழ் செல்விங்கிற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். சேரியிலேருந்து வந்திருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ தூய தமிழ்லாம் கிடையாது, பயங்கர ஒரு டெரரான ஒரு என்ட்ரின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா ஒரு ரிவ்யூ கிடச்சிருக்கு என்னோடய ரோலாக இருந்தாலும் சரி, மற்ற எல்லாருமே இதில் ஸ்வாதி அக்காவாக இருக்கட்டும், வசுந்தரா அக்காவாக இருக்கட்டும், எவ்ரிபடி ஹேஸ் டன் அ ட்ரிமெண்டஸ் ஜாப். மூணு ஹீரோயின்ஸ்க்குமே வந்துட்டு இவ்வளோ நல்ல ஒரு ரோல் கிடைக்கக்கூடியது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு விஷயம். அண்ட் கனி அங்கிள்ன்றதுனால அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்போவுமே எனக்கு இருந்தது. நான் அவர் கூட முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன், ஸோ பர்சனலாக எனக்கு அவர் நல்லாவே தெரியும். அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்போவுமே ரொம்ப மெமரபுளாக இருக்க போகுது. அண்ட் அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். சசி அங்கிள்க்கு பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ரொம்ப 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 கடினமாக உழைச்சிருக்காரு இந்த படத்துக்காக. 1.5 வருஷம் இப்போ யார் எந்த ஹீரோக்கிட்ட நீங்கள் முடி வளர்க்க சொன்னாலும் அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க, முடி வளர்க்கணும் ஓகே அப்படின்னு. பட் இவர் வந்து அந்த நட்பு, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நட்பு கண்டிப்பாக அதை நோ இட் ஹேஸ் பேட் ஆஃப். அவங்க அவ்வளோ உழைச்சிருக்காங்க ரெண்டு பேருக்காகவும், கனி அங்கிள் சசி அங்கிள்காக, சசி அங்கிள் கனி அங்கிள்காக, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த டீம், இந்த க்ரூ கூட ஒரு பாட்டாக இருந்து பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் இதோட அவுட்கம் தெரிஞ்சு இதோட ரிப்போர்ட்ஸ் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்குன்னா அதுக்கு ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே தேவை. ரொம்ப நன்றி.